பேசிக்கலாவே இங்க வந்து சேர்ந்து எல்லாரும் பேச விரும்புறது வந்து ஞானத்துக்கு வேணுமா அப்படிங்கறது ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன் கேக்குறாங்க. வேணுமா வேணாமாங்கிறது வந்து ஒரு பட்டி பண்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்கும். ஆர்குமெண்ட் சுட போகும் நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். சரவணன் ஐயா நீங்க பேசலாம் சார். அது அவங்க எல்லாரையுமே இல்ல, நம்ம வந்து நம்ம பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், மனிதனுக்கு ஞானம் ஏன் தேவை. இதுல வந்து நீங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ ஒரு 100 நாளைக்கு மேல ஜூம் மீட்டிங் கலந்துருக்கிறீங்க, எல்லாருக்கும் இதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா இருக்கும். இருந்தாலும் உங்க கருத்தை எல்லாம் நீங்க என்னன்னு கொஞ்சம் நேரம் பதிவு பண்ணீங்கன்னா பிறகு இது சம்பந்தமா நான் என்ன கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேங்கிறத உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அதனால ஆன்சரைஸ் பண்ணி உங்க தகவலை நீங்க சொல்லும்படி கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வெங்கடேசன் ஃப்ரம் நைஜீரியா நமக்கு தெரியறது ரெண்டுதான், மனசு அதாவது சித்தத்தெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம வேண்டாம். சோ நம்ம மனசு நம்ம உடம்பு இருக்கு. எப்ப நம்ம உடம்புடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோமோ நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம நிரந்தரமா வச்சுக்கலாம். எப்ப நம்ம மனதனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம சுதந்திரமா, ஆக்சுவலா நமக்குள்ள சுதந்திரம் இருக்குங்கிறத பல விஷயங்களை நான் இப்ப ஐயாவோட இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய உணர்றோம். இந்த உலகத்துக்கே பல விதங்களை நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்க முடியும், அந்த அளவுக்கு சுதந்திரம் நமக்கு இருக்கு, நம்ம மன சுதந்திரம் இருக்கு. சோ நம்ம மனதனுடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். சோ அப்படிங்கும் போது ஞானம் விடுதலை. ஞானங்கிறது என்னன்னா புரிதல், விடுதலைங்கிறது தானா நடக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம விடுதலைன்னா இங்கிலீஷ்ல ஃப்ரீடம். ஆக்சுவலா நமக்கு ஃப்ரீடம் இருக்கு, அந்த ஃப்ரீடத்தை வந்து நம்ம உணர்ந்துக்கிறது இல்ல. சோ அதுக்காக ஞானம் அவசியம். ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நெக்ஸ்ட் பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க, நான் வந்து அவங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, ஞானம் வந்து சாதாரண அந்த மனித வாழ்க்கையில பொருள் வாழ்க்கையில கூட அவன் கவலை இல்லாம வாழறதுக்கு கண்டிப்பா ஐயா சொல்ற ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஐயா. அதே மாதிரி ஆன்மீக துறையா எடுத்துக்கினாலும் ஆன்மீகத்துல ஒரு உச்சகட்ட நிலை முக்தி அடைதல், அந்த முக்தி அடைதலுக்கும் ஞானம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஆக அருள் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பொருள் வாழ்க்கையா இருந்தாலும் ஞானம் வந்து எல்லாருக்கும் தேவைப்பட ஒன்றா இருக்குதுங்க ஐயா. அதனால ஞானம் வந்து பொதுவா ஆன்மீகமே இல்லாத ஒரு சாதாரண மனிதரும் கூட அவனுக்கு ஞானம் அவசியம் ஐயா. சரி, நன்றி பாஸ்கர். பாஸ்கர் உங்க நீங்க பேசும்போது உங்களுடைய போட்டோவோ உங்களுடைய ஃபேஸோ ஃபேஸ்புக்ல வரல. Facebook பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல, நெக்ஸ்ட் டைம் பாருங்க உங்க போட்டோ வர்ற மாதிரி இருக்கட்டும். ராம்தாஸ் ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த மனிதனுக்கு ஞானம் எதுக்குன்னு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா, மனித பிறவிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சென்சஸ்ல வந்து 6வது அறிவு கொடுத்துருக்கான் கடவுள். அந்த அறிவை பயன்படுத்தி இந்த மனித பிறவி எடுத்ததற்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்றது ஆராயணும். அந்த ஆராய்ஞ்சு நம்மளுடைய ஆராய்தல் மூலியமா நம்மளுடைய இலக்கு எதுவாக இருக்கணும், நம்ம வந்து எதை மனித பிறவி எடுத்தது நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை தேடி பயணிப்பது தான், அதை தெரிஞ்சு கொள்வது தான் ஞானம். அந்த ஞானத்தை தான் நம்ம புரிதல்ல ஐயா அவர்கள் வந்து
நீங்க வந்து முயற்சிகளை கைவிடுவதுலதான் ஞானம் இருக்குது. முயற்சித்து முயற்சித்து இயல்பாவே ஞானத்துல இருக்கிறீங்க. அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் முயற்சித்து முயற்சித்து தோல்வி அடைந்த அந்த உணர்தலை புரிதலை தான் ஞானம் என்பதை தெளிவா கொடுத்திருக்காரு. அந்த தெளிவை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில இன்ப துன்பம் இரண்டையும் சமமா பாவித்து செல்லணும் அப்படின்ற புரிதலை வந்து ஏற்படுத்தி இருக்காரு. அந்த புரிதலை புரிந்து கொள்றதுதான் இந்த நம்மளுடைய ஞானம் வந்து தெளிவா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஞானம்னா எந்த ஒன்றை அடைந்தால் எல்லா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அடைந்ததாக கருதப்படுகிறதோ அதுதான் ஞானம்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஒன்றை அடைந்தால் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அடையிறது இல்லை ஞானம், நம்ம ஏற்கனவே ஞானத்துல தான் இருக்கிறோம். இந்த ஞானத்துல இருந்து அந்த ஞான நிலையை அந்த தூசு படிந்த அந்த மேல இருக்கிற அந்த தூசு அகற்றுவது தான் ஞானம். அகற்றுவதுன்னா கூட அது வந்து வேலையல்ல, அது கண்டுக்க அதுதான் அதனுடைய அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதனுடைய மனதினுடைய இயக்கம், மன இயக்கம் எப்படி இயங்குது, அத நம்மளுக்கு வரும் உணர்வுகள் எப்படி வருது, எண்ணங்கள் எப்படி வருது, அதுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த மாதிரி அந்த நம்மளுக்கு ஏற்படுற சந்தேகங்கள்லாம் எப்படி வந்து நிவர்த்தி ஆகுது, இதனுடைய புரிதல் தான் இந்த உடல் இயக்கம், அந்த கடவுள்னா யாரு, எல்லா விஷயமும் இதுக்குள்ள அடங்கிடுது சார். இந்த புரிதலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து அடுத்த இலக்கே இல்லை. இந்த ஒன்றை அறிஞ்சு இந்த புரிதலை புரிஞ்சிட்டோமா இலக்கு இல்லாம இந்த மனித பிறவியின் நோக்கம் வந்து தெளிவாக பகவத்தையா அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு பேச வாய்ப்பளிவதற்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். சிவராஜ் ஃப்ரம் திருச்சி அவங்க வந்திருக்காங்க, உங்களை அன்மிட் பண்றேன். ஐயா நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் சார். மனிதனுக்கு ஞானம் தேவை ஏன் அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்கீங்க. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எல்லா மனிதர்களும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிரச்சனையோடும் துயரங்களோடும் கவலையோடும் எல்லாம் இந்த மன சம்பந்தமான இதோட தான் சார் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மனதை பத்திய ஒரு தெளிவோ ஒரு புரிதலோ அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லாததுனால இந்த கஷ்டத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து மனிதனுக்கு ஞானம்ங்கிற இந்த ஐயா சொன்ன அந்த தெளிவு கிடைச்சதுன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து அவங்க அதுல இருந்து விடுபடுவாங்கிறது என்னுடைய கருத்து சார். தேங்க்யூ சார். நன்றி சிவராஜ், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஐயாவுடைய கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஜோஷுவா ஃப்ரம் திருச்சி அவங்க வந்திருக்காங்க, நான் மீட் பண்ணிருக்கேன். வாங்க ஜோஷுவா பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இது நம்ம வள்ளுவர் சொல்ற மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குரலுக்கு முன்னாடியே ஞானம் ஏன் அவசியம், இது வந்து நாம உயிரோட இருக்கணும்னா பேக் போன், இட்ஸ் லைக் பேக் போன். ஐயா ஞானம் இல்லாம வாழ்றோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அனிமலிஸ்டிக் லைஃப் மாதிரி இருக்குங்க ஐயா. அதனால கண்டிப்பா ஞானம் இருந்தாதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்குரிய அர்த்தமே இருக்கும், இல்ல அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க, அது மெட்டலிஸ்டிக் மாதிரியே போயிரும். அதனால நமக்கு கண்டிப்பா ஞானம் அவசியம் ஐயா. அதே போல ஐயாவுடைய விஷயங்கள்லாம் எனக்கு புரியுதுங்க. ஏன் இந்த குரல் சொன்னா எப்பொருள் யார் யார் வாழ்க்கை பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா இந்த ஞானம் சம்பந்தமா எவ்வளவோ மகான்கள் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுலதான் வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சியல் கான்செப்ட்ஸ் வந்து இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் பிளைண்ட் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபைவ் பிளைண்ட் பீப்புளுக்கு வந்துட்டு யானை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்க முடியாது. அதனால அவங்களையே யானைக்கும் பக்கத்துல கொண்டு போய் யானைய டச் பண்ணி யானை எப்படி இருக்குது நீங்களே தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு கொண்டு போய் விட்டோம்னா கூட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாட்டை தொடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க யானை எப்படி இருந்தது அப்படின்ட்டு, ஒவ்வொருத்தவரு காலை மட்டும் தொடுறாரு, அதை பத்தி மட்டுமே டிஸ்கிரைப் பண்றாப்பிலைங்க. ஒருத்தவரு ஸ்டமக்க மட்டும் தடை பார்த்துட்டு யானை இப்படிதான் இருக்குது அப்படின்னு அவரு டிஸ்கிரைப் பண்றாப்ல. இந்த அஞ்சு பேருடைய வியூவுமே தப்பு.
ஏன்னா யானை அவங்க விவரித்த மாதிரி இல்ல, அது வந்துட்டு ஹோலிஸ்டிக்கா ஒரு டிஃப்ரெண்டா வந்துட்டு இருக்குது. இவங்களுடைய புரிதல் வந்துட்டு மினிமமா தான் இருக்குங்க, இட்ஸ் நாட் கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட்ல தான் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி நாம் புரிந்து கொண்ட ஞானம் எல்லா இருக்கட்டும், நாம் புரிந்து கொண்ட ஞானம் ஒரு கம்ப்ளீட் வியூல தான் இருக்குதா இல்ல இன்கம்ப்ளீட் வியூல தான் இருக்குதா அப்படிங்கறதுலயும், ஏன்னா இந்த ஆம்னி சயின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது மறுபடியும் என்னுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இதுதான் சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தென் நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்குங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைடா வந்துட்டு இருக்கும். அப்போ ஞானம், இறைவன், இந்த உலக வாழ்க்கை, ப்ரீவியஸ் பர்த், நெக்ஸ்ட் பர்த், இதெல்லாம் என்ன, வாட் இஸ் வாட், இது வந்து எப்படி இயக்கம் கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வியூ வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 அவசியமானதுங்க. ஆனா ஐயாவுடைய கான்செப்ட் இட்ஸ் ஓகே, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் உடம்பு மனசுந்தான், அதுக்கப்புறம் இருக்குதா இல்லையான்னு யாரு கண்டாங்களா தெரியல. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம நல்ல முறையில வச்சுக்கிட்டோம்னாவே அதுதான் சரியான விஷயம். இட் சீம்ஸ் டு பி லாஜிக், ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றாங்க, அதை எப்படி நம்மளால நம்ப முடியுங்களா? அதனால ஐயா சொல்றது சரியாதான் இருக்குங்க. நன்றி ஜெஷுவா, உங்களை நான் மீட் பண்றேன். நெக்ஸ்ட் சுந்தரமூர்த்தி அன்மியூட் பண்ணிருக்கேன். மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல வாழும்போது பல சிக்கல் எல்லாம் வருதுங்க. ஒரு குறிப்பிட்ட இது ஞான தெளிவடையும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து இயல்பானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைத்து கண்டிப்பா ஒரு புரிதல் ஞானம் கண்டிப்பா தேவை. நன்றி. நன்றி சுந்தரமூர்த்தி, மீட் பண்றேன். நெக்ஸ்ட் இஸ் மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ். அட்மிட் பண்ணிக்கங்க. நான் இன்னொரு தடவை அட்மிட் பண்றேன். எஸ் மதியழகன் வாங்க. சார் வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம், அன்பு வணக்கம். இப்ப உள்ள டாபிக் வந்து ஞானம் வந்து பேசுறாங்க. ஆனா ஞானம் வந்து ஏன் அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப படைக்கப்பட்ட ஜீவன்கள் வந்து மனுஷன் மட்டும்தான் வந்து ஞானத்தை தேடல, ஆனா கடவுளை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உடல் மூலயமா உணர்ந்துக்கிறோம், மனம் அறிவு மூலயமா அறிஞ்சுக்கிறோம், ஆனா வந்து இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது பாக்கி நம்மள்ட்ட உயிர் தான் இருக்குது. உயிரை மூலயமா புரிஞ்சுக்க முன்னா முடியாது. ஆனா வந்து ஞானம்னா இந்த புரிதல்ங்கிறது வந்து ஞானம் மூலயமா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எதை எடுத்தாலுமே, எந்த செயலை எதை எடுத்தாலுமே புரிதல் இல்லாம நம்ம எதனாலயா நம்ம வந்து வெற்றிகரமா செய்ய முடியாது. இப்ப வாழ்க்கையில வந்து இந்த முழுமை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, முழுமை அடையறதுக்கு வந்து ஞானம் மூலயமா தான் முடியும். அதாவது இது பாதி கிணறை தாண்டி பிரயோஜனம் இல்லை, நீங்க வந்து 99% தாண்டினாலும் கிணத்துக்குள்ள தான் உழுதாகணும். ஆனா வாழ்க்கையில முழுமை அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஞானம் வந்து அவசியமா இருக்குது. அதனால மனுஷனோட வந்து பகவத்பாதை கருத்துப்படி பார்த்தோம்னா மனுஷனோட அல்டிமேட் கோட் அப்படின்னா விடுதலை, முக்தி, மோட்சம், அதை பத்தான் பேசுறோம். இதுக்கு என்ன எளிமையான வழி அப்படின்னா நம்மளுடைய ஞானம் தான். இந்த வந்து ஞானங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரிதல் தான், எளிமையான புரிதல் சொல்லிக்கிறாங்க. ஆனா இதனால்தான் நம்ம ஞானத்தை தேடுறோங்கிறது என்னோட கருத்து. நன்றி. ஓகே, நன்றி ஐயா. பிரான்ஸ்ல இன்னைக்கு நல்லா வெயிலோ பரவாயில்லைங்க, ஓரளவு நல்லா இருக்கு, நல்லா பிரைட்டா இருக்கு உங்க ஹாலு, உங்க ரூம் என்ன ஜன்னல் வழியா, சோ இங்கேயே தெரியுது அங்க சூரிய வெளிச்சம் நல்லா ஜோரா ஓடுதுன்னு. ஐயா சதாசிவம் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஞான தெளிவு இருந்தால்தான் நாங்கள் இயற்கையாக வாழ முடியும்.
இல்லாவிட்டால் வாழ்க்கை ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே மனிதனுக்கு ஞானம் அவசியம் என்று நினைக்கிறேன். நன்றியா பண்றேன். வேற யாரும் ஞானம் அவசியம் இல்ல அப்படின்னு யாரும் சொல்லல. நடராஜன் ஐயாட்ட இருந்து பார்ப்போம் எதுக்கு ஞானம்ட்டு. ஐயா வாழ்க்கைக்கு அதாவது வாழ்க்கை ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி நம்ம எடுத்துட்டோம் சார். பஞ்சு மூட்டை மட்டும்தான் நம்ம தூக்கிட்டு போகணும். ஆனா நம்ம தண்ணியில நினைச்சு தேவையில்லாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆமா, ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேவையில்லாம தண்ணியில நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுது. வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள் வாழ வேண்டியது, ஈஸியா இருக்கு. ஆனா தேவையில்லாதெல்லாம் எதையோ நம்ம தூக்கிக்கிட்டு அதை வந்து நம்ம இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தேவையில்லாத நினைச்சிட்டு இருக்கோம் சார். அது ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம தேவையில்லாம தூக்கிட்டு தெரியறோம் அப்படின்னு. இதுக்கு தான் சார் ஞானம் வேணும். அதான் என்னோட கருத்து. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி நடராஜன். உங்களை நான் மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் இஸ் மாதவன் தண்டபாணி ஃப்ரம் நெய்வேலி. மியூட். வாங்க மாதவன். ஐயா வணக்கம். வணக்கம் சரவண ஐயா. வணக்கம் பாபுலால் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க பேசுங்க. ஞானம் வந்து இயல்பா வந்து இப்போ நம்மள மாதிரியே ஒரு ஒரு கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து நேத்திக்கு ஐயா ஐயாவோட வகுப்புல சொன்னாங்க, ஒருத்தவங்க நிறைய நல்லா படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சுமாரா படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குரூப் இருக்கு. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது கேக்குது கேக்குதுங்க. பேசுங்க. ஐயா பேசுறது எனக்கு கேக்கலீங்களே. சரவணன் ஐயா பேசுறது எனக்கு கேக்கலையே. சரவணன் பேசுங்க. ஒரு நிமிஷம் மியூட் ஆயிடுச்சா? சரவணன் கூட மியூட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க சார். கேக்குதா? கேக்குது கேக்குது. இயல்பா வந்து ஒரு வாழ்க்கை வாழாம நம்ம வந்து ஒரு வாழறதுல கொஞ்சம் ஒரு அதிகப்படியா என்ன இருக்குன்னு சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞான தேடுதல், ஆன்மீக தேடுதல். அப்புறம் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த ஐயா ஞான விடுதலை இதுல சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு யார் யாருக்கு தேவைன்னா, ஏற்கனவே ஆன்மீகத்துல கொஞ்சம் ஓரளவு ஒரு பேசிக்கா ஒரு பேஸ் மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்ததுன்னா இது உங்களுக்கு சட்டுன்னு புரியும் அப்படின்னு. முடிஞ்ச இந்த நம்ம இதுல வந்து அந்த அளவுக்கு பேஸ் மட்டும் தேவையில்லை போல் இருக்கு. இதுல ஐயாவுடைய கருத்துக்களுக்குள்ள வந்தா அவங்க வந்து ஒரு இதுக்காக சொல்றாங்க. அது வந்து ஒரு மேற்கோள் காட்டுறதுக்காக ஒரு இது சொல்றாங்க, ஒரு லீடுக்காக சொல்றாங்களே ஒழிய. ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கணுங்கிறதுக்கு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது ஒண்ணு நேத்திக்கு பாபுலால் சார் ஐயாலும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து மாணவர்களுக்கு இதை எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. ஐயாவோட புக்ல வந்து அப்படி சொல்லியிருக்கே அப்படின்னால் இத கொஞ்சம் உத்து கவனிச்சா ஓரளவுக்கு சிந்திக்கிற ஒரு பக்குவம் இருந்தாலே போதும், நமக்கு பெரிய ஆன்மீக பேக்ரவுண்டோ ஒரு பயங்கர இது ஒண்ணு தேவையே கிடையாது. அது பாட்டுக்கு அதை இயல்புல விடுறது தானே அது. ஆமா. அதாவது வந்து நம்ம இதுல சொல்லுவாங்க, ஞான சம்பந்தருக்கு 3 வயசுல ஞானம் கிடைச்சிருச்சு, திருநாவுக்கரசருக்கு வந்து 82 வயதுல தான் ஞானம் கிடைச்சிதுன்னு. ஞானம் எப்ப கிடைக்குதுன்றது நமக்கு தேவையே இல்லை. அது அது அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு எப்ப கிடைச்சதோ அப்பையில இருந்து அதை கப்புன்னு புடிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அதுல ஒர்க் அவுட் பண்ணணும்யா இதுக்கு மேல. இப்ப எனக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு சிந்தனை வருது, உடனே எனக்கு தாட் வந்து அந்த இது வந்து அப்ப வந்து நம்ம சித்தத்துல வந்து நாம எதை போட்டோம், ஏன் இந்த மாதிரி ஒரு பயம் வருது. அப்ப பயத்தை வந்து நம்ம திரும்ப அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா அதேதான் வரும். டைவர்ட் பண்ணுவோம், வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்ப ரொம்ப கை கொடுக்கறது என்னன்னா ஐயாவுடைய வீடியோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கீங்க பாபுலால் சார். வந்து அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி நன்றிகள் எங்க எல்லாத்துக்கும். நான் அந்த எனக்கு எப்பவுமே ஒரு ஆராய்ச்சி உண்டிய நூலகத்துக்கு போறோம் இல்லைங்களா, லைப்ரரி போறோம். லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சேர் தான் இருக்கும், 100 சேர் மேக்சிமம், இல்ல ஒரு 50 சேர் தான் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த லைப்ரரிய பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அங்க உட்கார இடம் இருக்குமா? இருக்காது. இருக்காது.
அது யார் யாருக்கு அந்த மைண்ட்ல அந்த படிக்கணும்ன்ற எண்ணமோ அந்த இதுக்கு அந்த என்ன வருதோ அதுக்கு இயற்கை வழிகாட்டி அந்த லைப்ரரியில போய் அவங்க உட்காந்து படிக்கிறாங்க. அது இயற்கையோட வேலையே அவ்வளவுதான், அது ஒரு 50 பேர் தான். ஆக நம்ம பகவத் பாதையில அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோஸ் நாலு நாள் நான் பாத்துட்டே இருக்கேன். அது பாக்குறவங்க லைக்ஸ் அதிகமாயிட்டே போகுது, கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப இப்போ அந்த ஸ்ப்ரெட்டிங் டைம்ல வந்திருக்கு இப்போ ஐயா, இது ஜூம் எல்லாம் அதுக்கு ரொம்ப பாபுலால் சார் நீங்க ஜீவமணி சார் எல்லாம் ஒரு பெரிய தொண்டு. ரொம்ப சிம்பிளான விஷயம், அந்த மறைப்பொருளை வந்து எவ்வளவு இதுவா நம்மள மறைச்சு வச்சு மண்டையை குழப்பி நாளை வீணாக்கி எல்லா குருமார்களும் அவர்களை வணங்க சொல்லி அவங்க போட்டோவை மாட்டி ஏகப்பட்ட நேர விரயம், ஏகப்பட்ட பொருள் விரயம், ஏகப்பட்ட பயம், நமக்கு கில்ட்டிய உண்டாக்கி அதுல அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பூஜை பண்ணு எல்லாமே பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது எதுவும் ஞானம் தராது. நீங்க பண்ணிக்கிறத பண்ணிக்கங்க, ஆனா ஞானத்துக்கு என்கிட்ட வாங்கன்னு சொல்ற ஒரே ஆள் வந்து நம்ம பகவத் ஐயா மட்டும்தான் எனக்கு தெரியும். என்ன பண்ணிடுவாங்க, நீங்க கடைபிடிச்சா ஏதாவது ஒரு இதை கடைபிடிங்க, நாலு வழியா போலாம் ஒரு ஊருக்கு, நீங்க எந்த பாதை வேணும் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ஒண்ணு அவர்கிட்ட போங்க இல்ல என்கிட்ட வாங்கன்னு சொல்ற குருமார்கள் தான் இருக்கிறாங்க. சைக்கலாஜிக்கலா கன்ஃபியூஸ் பண்றதுக்கு டைவர்ட் பண்றதுக்கு இருக்காங்க. இதுல வந்து ரொம்ப தெளிவா தியானம் வேணும்னா பண்ணிக்கோங்க, பூஜை வேணுமா பண்ணிக்கோங்க, சாமி வேணுமா கும்பிடுங்க, ஆனா அதுல ஞானம் வராது. லிபரேஷன் வேணும்னா இந்த புரிதல் தேவைன்னு அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது இதுக்கு மாதிரி இது மாதிரி இது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அது கண்டிப்பா கண்டிப்பா அந்த மக்களுடைய நம்மளுடைய பங்கு வந்து நான் இப்போ அப்படியே ஒரு நாலஞ்சு பேருக்கு இங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது யார் யார் அதுக்கு தேவையான இவங்களுக்கு எல்லாம் உண்மையான தேடுதல் இருக்குன்னு நமக்கு தெரியுதோ, தாம்பே பொருள் விக்கிற மாதிரி பேஸ்ட் விக்கிற மாதிரி போய் இதை நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் இதை சேர்த்துடணும்னு ஒரு அந்த ஒரு படபடப்போ ஒரு டெம்பரரி இதுல போய் நம்ம செய்யறது இல்ல. கரெக்டா இது யார் யாருக்கு போய் சேரணும்னு நமக்கு தெரியும். இதை முதல்ல வாசிச்சுப்பாரு, அதுக்கப்புறம் இந்த ஜூம் லிங்க் வேணா அனுப்புறேன், உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு நமக்கு நாம இதை அனுபவிச்சிட்டோம். எங்க அண்ணன் அனுபவிச்சாரு, இது என்கிட்ட சொன்னாரு, இப்ப நான் என் மனைவி கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஞானம் அடைந்தது அப்படின்னு இது பண்றவங்க இதுக்கு அவங்களுக்கு ஒரு நேர்மை செய்யணும். They want to do something honest for this one அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை பகிர்ந்தாலே போதும். பகிரணும்னு என்னுடைய வேண்டுகோளா இது மூலமா வைக்கிறேன். நன்றிங்க. ஓகே சோ நன்றி நன்றி மாதவன், நல்ல ஃபுல் வீடியோல வந்தீங்க, அந்த ரங்கத்துல இருந்து பதில் சொன்னீங்க ஆண்டவருக்கு மாதிரி. ஓகே நன்றி நன்றி. உலகம் பூரா பாத்திருப்பாங்க அந்த ரங்கத்துல இருந்து ஒருத்தர் பேசினாரு அப்படின்னு, நல்லா இருந்தது. வெங்கடேஷன் நைஜீரியா அன்மியூட், சீக்கிரம் வச்சுக்கீங்க, அப்புறம் சரவணன் ஐயா பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு, அதாவது ஞானம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத ஒரு உணர்த்துறதுக்காக. எப்படின்னா நம்ம பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல என்ன ஆக்சுவலா வந்து நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நம்ம எவ்வளவோ மருந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா கூட அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஃபீல் ஆகிறதுனால நம்ம ஆரோக்கியமான ஒரு ஃபுல் பிளேஜான ஹெல்த். ஐயா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்லைட்ல போட்டிருந்தாரு, மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டு இருந்ததான் முழுமையான ஆரோக்கியம். இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு என்னோட வந்த பாதையிலே நான் உணர்ந்தது என்னன்னா சைக்காலஜிக்கலா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அது என்னோட பிசிக்கல் எஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ சைக்கோசிமேட்டிக் இன்னைக்கு நிறைய சயின்டிஸ்டுங்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுங்க ரிசர்ச் பண்ணாலும் அல்டிமேட்டா போய் நிக்கிற இடம் என்ன அப்படின்னா சைக்கோசிமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சைக்கோசிமேட்டிக் டிசார்டர் கிளியர் ஆகுறதுக்கு ஐயாவோட ஞான புரிதல் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞான அதுக்கு எக்ஸாம்பிளாவே நிறைய பேர் நம்மளுடைய மிஷன்ல நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிளாகவும் இருக்கிறாங்க, நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி சர்க்கரை வியாதி இருந்து இன்சுலின்லாம் எடுத்துக்கிட்டவங்க ஐயாவோட புரிதலை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நார்மலா இருக்கேன்னு சொல்லி சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்தது. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ல இருந்து அந்த சஃபரிங்ல இருந்து வர்றதுக்கு ஐயாவோட ஞான புரிதல் மிக மிக அவசியம் ஐயா. ஏன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஈஸியா, நம்ம எவ்வளோ சத்தான உணவுகள் என்னதான் சாப்பிட்டாலும் அந்த உணவு எல்லாமே அந்த சைக்காலஜிக்கல் சஃபரிங்ல போய் சேர்ந்துருது ஐயா, அந்த அதை கன்சியூம் பண்ணிருது. ஸோ நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட் இம்ப்ரூவ் ஆகிறதே இல்லை. பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே கம்பைனான விஷயம் இல்லையா. ஸோ நம்ம சைக்காலஜிக்கலை விட்டுட்டு பாடியை நம்ம தனியா பிரிக்க முடியாது இல்லையா. ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ல இருந்து வெளியே வரணும்னா ஞானம் அவசியம். ஓகே நன்றி வெங்கடேஷன், உங்களை நான் நெக்ஸ்ட் வேற யாராவது பேச விரும்புறீங்களா இல்ல ஐயா பேச சொல்லிடலாமா? சார் ஒரு டைம் ஆயிடுச்சு, ஐயா நீங்க பேச ஆரம்பிங்க.
பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு நாம வந்து மனிதனுக்கு ஞானம் ஏன் தேவை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். இது எல்லாருமே நம்ம அன்பர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா எல்லா விடைகளையும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுலயே நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளால நல்லா விளங்கிக்க முடியுது. இதுல பாத்தீங்கன்னா ஞானம் இல்லைன்னா நமக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு நாம வந்து வெளியில ஆராய்ச்சி பண்றதை விட நம்மளே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே. ஞானம் இல்லைன்னா நாம ஞான புரிதலுக்கு முன்ன நம்ம எப்படி இருந்தோம் நம்மளே நம்மள ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இப்ப நீங்க அந்த பழைய காலத்து படம்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ரவுண்ட் ரவுண்டா சுத்துவாங்கல்ல, பின்னோக்கி போ அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளே நாம வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி பின்னோக்கி போறோம்னு வச்சுக்கீங்க. பகவத் ஐயாங்கிறவரு யாருன்னு நமக்கு தெரியாது, தாட் அண்ட் திங்கிங்னா என்னன்னு தெரியாது, அகம்புறம்னா என்னன்னு தெரியாது, நான் யார் இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படியே திரும்ப திரும்ப போய் பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், மனசுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்முடைய பழைய கண்டிஷன்ல. இப்ப வந்ததுக்கு பிற அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்படி இருந்த நிலையில தான் இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். முதல்ல முதல்ல பாத்தீங்கன்னா தாட் அண்ட் திங்கிங் அகம்புறம் இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நாம வந்து நிரந்தரமா இருக்கிறதாகவும் நமக்கு எல்லா விதமான அனுபவங்களும் வந்து போறதாக தான் நம்ம இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிருந்தோம். இப்படிதான் நாம இருந்தோம். அதாவது எப்படியாச்சும் மனச வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி தீவிரமா பல விதமான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நம்ம மேற்கொண்டு வரோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட அத்தனை விதமான பயிற்சி முயற்சிகள், அதாவது என்னென்னலாம் ஆன்மீக அமைப்புல சொல்லப்பட்டிருக்குதோ, அதாவது என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து உடம்ப வந்து எப்படியோ ஒரு இயக்கி கூட ஏதோ ஒரு அளவுல நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறோம். அதே அடிப்படையில மனசையும் எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், தீவிரமா இது வரையிலும் என்ன நமக்கு வந்து நமக்கு ஒரு அதை பத்தி ஒரு ஐடியாவே தெரியாது. சோ என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க ஏன்னா மனசு மனசுங்கிறதே நமக்கு இருக்குதா இல்லையாங்கிற டவுட்ல தான் நம்ம இருந்தோம். அப்ப தாட்டுனா திங்கிங் எல்லாமே நம்மளை பொறுத்த மட்டும் ஒண்ணுதான் ரெண்டு. அதாவது நீங்க இந்த பகவத்தைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி வரையிலும் தாட்டுன்னா வேற திங்கிங்னா வேறன்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது? யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எல்லாமே தாட் அண்ட் திங்கிங் எல்லாமே ஒண்ணுதான். எல்லா அதாவது நமக்கு வந்து எல்லாமே மனசுல எனக்கு தான் வருது இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். தவிர வேற எப்படியுமே நம்ம நினைச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுல வர்ற நினைவுகள் எண்ணங்கள் எதுவும் நமக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன பண்றது? அப்ப மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? எல்லா விதம் மந்திரங்கள் தந்திரங்கள் ஜபம் பண்றது அப்படி ஆரம்பிச்சு அங்க சாமி கும்பதுல ஆரம்பிச்சு படிப்படியா ஏதாவது ஒரு வகையில மனசுல ஏதாவது ஒன்னு செஞ்சு ஒன்னு அடையிறது. இப்படிதான் இதுவரையிலும் சொல்லப்பட்ட அத்தனை ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் அத்தனையுமே இந்த ஒரு அடிப்படையில தான் இருக்கு. நீங்க எந்த ஆன்மீக அமைப்பு எது வேணாலும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மனசு நீங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒண்ணு மனசுல செஞ்சு ஒண்ணு அடைதல். இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் கோர். இதுதான் நீங்க வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலுமே இதுதான் நீங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரூபத்துல அதாவது மந்திரம் சொல்றதா இருக்கட்டும் பக்தி பண்றதா இருக்கட்டும் தியானம் பண்றதா இருக்கட்டும் இப்ப எதை செஞ்சீங்கனாலுமே எதையோ ஒன்ன செஞ்சு ஒன்ன அடைதல். இந்த மெத்தட தவிர வேற எந்த வழிமுறையுமே இல்லை. இப்ப வந்து இப்படிலாம் இருந்து கூட மனித குலம் வந்து ஒரு சரியான அப்படிலாம் முயற்சி பண்ணி கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 5 வருஷம் 30 வருஷம் பல பேர் மனித குலத்துல ஏகப்பட்ட பேர் இப்படி வந்து ஒரு முழுமை அடையாம இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. அதுக்கு மேல வேதங்கள் அது இதுல சொல்லப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா கோடியில ஒருத்தர் ஞானம் அடைகிறது பெருசு அப்படின்ட்டாங்க. அப்ப நாம என்ன நினைப்போம்னா நமக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படித்தான் நாம நல்லா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஞானின்னு பார்த்தா அவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு நிலையில இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் நமக்கெல்லாம் அது இந்த காலத்துல சாத்தியமே கிடையாது
நம்மளுங்கிற மாதிரி நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கில்ட் பண்ணி நமக்குலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்படி வந்து ஒட்டு மொத்தமா மனித குலமே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சிச்சு. ஒரு முழுமையான, ஏன்னா ஆன்மீகமே டோட்டலா பார்த்தா என்ன சொல்லிருக்குதான், மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு மனசுல ஏதோ ஒண்ணு செஞ்சு ஏதோ ஒண்ணு அடையிறது. இப்படிதான் நீங்க வந்து பகவத் ஐயா ஒன்ன மைனஸ் பண்ணிட்டு நீங்க மீதி எதை பாத்தீங்கனாலும் எல்லாமே இதே அடிப்படையில தான் இருக்கு. நீங்க வேணா எதை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. அப்போ மனித குலமே இருந்தாலும் எவ்வளவோ பயிற்சி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு டயர்டாகி மண்டை உடைஞ்சதுதான் மிச்சம், ஒண்ணு விட கிடைக்கல. இப்படி மனித குலமே ஏங்கி நமக்கெல்லாம் ஒரு எளிமையா எளிமைப்படுத்தி ஒரு சிம்பிளான தீர்வா கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச போதுதான் இயற்கை வந்து பகவத் ஐயாவை உருவாக்குது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 40 ஆண்டுகள் கடும் பாடுபட்டு என்னென்னலாம் முயற்சி இருக்குதோ அத்தனை முயற்சியும் ட்ரை பண்ணி அத்தனையிலையும் ஃபெயில் ஆகி எல்லாத்திலயுமே அடி வாங்கி கடைசியில இந்த ஒரு மனங்கிறது நம்ம கட்டுப்பாட்டை இல்லாத ஒரு இயந்திர கதியான இயக்கம், அது வந்து நேச்சுரலா இயங்குது, அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதுவரையிலும் வந்த யாரும் இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய இதா இருந்துச்சு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளா வந்து ஐயா சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நமக்கு வந்து 5 புலன் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு மனசை தவிர வேற எதுவும் இல்லை. அதுலயே ஐயா என்ன சொல்லுவாரு, தெரியாத ஆன்மா உயிர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனா ஆத்மா ஆத்மா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு சிம்பிளா தெரிஞ்சது உடல் தெரியும், மனசு தெரியும், இதை ரெண்டும் யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இதன் மூலியமாகவே நாம வந்து முழுமையா நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியா நிறைவா வாழ்றதுக்கான அத்தனை வாய்ப்பும் இதுலயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்மளும் அதை வந்து இப்ப உணர்ந்திருக்கோம். இப்ப நமக்கு வந்து 5 வகையான புலன் இருக்கு, நம்ம எல்லாருமே புரிஞ்சிருக்கோம். கண்ணு, காது, மூக்கு, வாய், உடல். இப்ப கண் மூலியமா நாம வந்து ஒரு காட்சியை பார்க்கலாம், காது மூலியமா சவுண்டு கேட்கறோம், மூக்கு மூலியமா நுகர்றோம், வாய் மூலியமா சுவைக்கிறோம், உடல் மூலியமா தொடுது உணர்வை நாம் பண்றோம். இந்த 5 சென்ஸ் மூலியமா நாம் உணர்றதெல்லாம் எங்க போய் பதியுதுன்னு பாத்தீங்கன்னா, பதியற இடம் தாங்க மனசு. இது வந்து ஒன்னு ஒண்ணு அனுபவ தொகுப்பா நமக்குள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை வந்து மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிறகு என்னாதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நம்ம சந்திக்கிற சூழ்நிலையும் போது இந்த மனசுல இருந்து பதிஞ்ச ரெக்கார்டு ஒண்ணு அந்த சூழ்நிலைக்கு எடுத்து காமிக்கும். அததான் வந்து தாட்டா நமக்குள்ள வெளியே வருது. ஆக்சுவலா மனசுங்கிறது இயற்கை கொடுத்த ஒரு குடை. அது வந்து மனசுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வாட்ச்மேன் மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து உங்க பங்களா இருக்குது, பங்களாவுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இவர் வந்திருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா அந்த வாட்ச்மேனுக்கு தான் இருக்கு. நீங்க வந்து எனக்கு பொழுது நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத, டென்ஷனா இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் நிறுத்திடுவீங்களா? அப்பன்னா உங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேணுமா ஒருத்தரை வர சொல்லலாம், வேணானா விட்டுறலாம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்குது. நீங்க வந்து வாட்ச்மேனே குத்தம் சொன்னீங்கன்னா எப்படி ஆகும்? இந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், மனச வந்து ஒரு கருவியை முதல்ல எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு தெளிவான அறிவு இல்லாததுனாலதான், ஞானம்னாவே முதல்ல நமக்கு என்னன்னு தெரியல, முதல்ல அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஞானம்னா என்ன அப்படின்னா, ஒரு கருவியை நம்ம முதல்ல எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வேணும். இப்ப கை இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்க, கைய இப்படி மடக்க முடியும், கை இந்த எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வீண், ஒரு காலமும் முடியாத ஒரு வேலை. அது மாதிரி மனச வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது எந்த காலத்திலயும் நடக்காத ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். மனசு வந்து ஒரு சுதந்திரமான இயந்திர கதியான இயக்கம்.
அந்த பகுதியில நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படிங்கறத நமக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மெயின் வேலை முடிஞ்சு போயிருக்கும். அப்ப வந்து மனசை பயன்படுத்தி மனசுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லை, மனசுக்கு வெளியில என்ன வேலை இருக்குதோ அதுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. இப்ப வந்து இந்த மனச செய்யறது கூட, இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன்னா ஓரளவுக்கு ஈஸியா நீங்க விளங்குறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மனசை வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்க அவங்க நிலை அளவுக்கு தான் பயன்படுத்துறாங்க தவிர இன்னும் முழுமையா பயன்படுத்தாதவங்க தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு இராணுவத்துல இருந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு எந்த வசதியுமே அடிப்படையே இல்லாத ஒரு கிராமத்துல வந்து தரையிறங்கிடுது எதேச்சியா. அங்க வந்து அந்த மக்கள் வந்து ஃப்ளைட் அப்படிங்கிறதே அவங்க பார்த்தவங்க கூட கிடையாது, அப்படி இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளைட் அப்படியே நிக்குது, அதுக்கு அதுங்க ஆளுங்க ஏறல, தானியங்கியா ஃப்ளைட் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, இது என்னன்னு தெரியல, இது ஏதோ ஒரு விலங்காட்டு இருக்குது அப்படின்னு முதல்ல நினைச்சுக்கிறாரு. அப்ப அந்த ஊருக்கு வர்ற ஒரு விவசாயி வந்து எதாச்சும் வரான், வந்துட்டு அவன் பார்த்துட்டு இது வந்து ஒரு பெரிய மாட்டு வண்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ரெண்டு மாட்டை நாலு மாட்டை கட்டி அந்த ஃப்ளைட் வந்து இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போனா போது, அது வந்து இது ஒரு பெரிய மாட்டு வண்டி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி கொஞ்ச நாள் அந்த வண்டியை வந்து அந்த ஃப்ளைட்டை பயன்படுத்துறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டிராக்டர் ஓட்டுற அளவுக்கு ஒரு அறிவுள்ள ஒருத்தன் மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போறான். வந்துட்டு அவன் என்ன பண்றான், இது வந்து மாட்டு வண்டி இல்லப்பா, இது வந்து டிராக்டர் மாதிரி யூஸ் பண்ற ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னாக்கா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளைட்டை பறக்காம வெறும் தரையிலேயே ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி அதை பயன்படுத்துறான், எல்லாரும் அதை வந்து வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்து அடுத்தது ஒரு பைலட் வராரு கட்சியெல்லாம் வந்து, எப்பா இது வந்து மாட்டு வண்டியும் கிடையாது, இது டிராக்டரும் கிடையாது, இது வந்து நாம உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, மேலே பறக்கிறாரு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளைட்டோட முழுமையான வடிவம் என்பது பறத்தல். அது மாதிரி நம்ம மனசுக்கு வந்து மனசை வந்து மனசை எப்படி பயன்படுத்துங்கிற நுட்பத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்க, நம்ம வந்து அதை முழுமையா பயன்படுத்துறதுக்கு சமமானது. எப்படி ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கிறதுக்கான கருவிய மாட்டு வண்டியா இருக்கிறதோ இல்ல ஒரு டிராக்டர் மாதிரி பயன்படுத்துறதுங்கிறது அதை வந்து ஒரு முழுமையான பயன்பாடு இல்ல, ஒரு குறையான பயன்பாடு. அந்த மாதிரி எப்ப ஃப்ளைட்டை ஃப்ளைட்டா பயன்படுத்துறோமோ அப்பதான் அது வந்து முழுமை. அந்த மாதிரி எந்த டவுட் இல்லாம கிளியரா பண்றது வந்து பகவத் ஐயா ஒருத்தர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மனம்ங்கிறது இயந்திரகதியான ஒரு இயக்கம், நேச்சுரல் கொடுத்த கிஃப்ட். அதுல வந்து நம்முடைய முயற்சி இல்லாம நேச்சுரலா வெளிப்பட்டா அதுக்கு பேரு தாட்டு. வந்த தாட்டு பேர்ல மனசுல இவ்வளவு நாள் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மெமரியை வச்சு திங்க் பண்ணா அதுக்கு பேரு திங்கிங். தாட் அண்ட் திங்கிங்னா என்னங்கிறத சிம்பிளா ரெண்டு வரையில சொல்லிட்டாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி வரையிலும் நமக்கு தாட்னா என்னன்னு தெரியாது, திங்கிங் இதுக்கெல்லாம் எந்த வித்தியாசமுமே தெரியாது. இதை புரிஞ்ச பாட்டி ரெண்டுக்கும் 100% இருக்குது. தாட்ல நமக்கு எந்த வேலையும் இல்லை, திங்கிங் கூட வெளி உலகத்துக்கு தான் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா பண்ணும்போது நம்முடைய அர்த்தமற்ற தேவையற்ற பல உள் பிரச்சனைகளை அத்தனையுமே சால்வ் ஆயிடுது. நம்ம வந்து செயலை நோக்கி நாம பயணிக்கிற ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இங்க செய்யும், அகமா புறமா, எனக்கு வேலை எனக்கு உள்ளையா எனக்கு வெளியிலையா, சிம்பிளான ஒரே விஷயம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பல காலம் நமக்குள்ளேயே நாம போராடி, அதான் சொல்லுவாங்க, தனக்குத்தான் முரண்படுபவன் அஞ்ஞானி, தனக்குத்தான் முரண்படாதவன் ஞானி, இதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம வந்து நமக்குள்ளேயே நம்ம முரண்பட்டு அவ்வளோ அத்தனை கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடலை கெடுத்து படாத பாடுபட்டு என்னென்ன சிரமம் பண்ணுமோ அத்தனையும் சிரமப்பட்டோம். ஆக இந்த மனிதனுக்கு ஞானம் அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அது வந்து பகவத் ஐயா சொல்றாங்க, ஒவ்வொருத்தர மனித குலத்துக்கான பர்த் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஞானத்தை எளிமைப்படுத்தினது வந்து பகவத் ஐயா மட்டும்தான். இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிற போது நம்ம வாழ்க்கையில
அர்த்தமற்று நமக்குள்ள நாம போராடிக்கிட்டு இருந்த தேவையற்ற போராட்டம் முடிவுக்கு வந்துருது. அப்ப வந்து ஒரு கருவியை முழுமையா எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு நுட்பமான தெளிந்த அறிவு நமக்கு வந்துருது. எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல, அதாவது நம்ம மனசோட இருந்து வெளிப்படுற எண்ணத்துல வெளியில செயலுக்கு வேணுமா உபயோகப்படுத்திக்க, மற்றபடி அது எங்க இருந்தாலும் அதுக்கு நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண தேவையில்லைங்கிற சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு வந்து பெரிய படிப்பு ஆகா ஓகா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சாதாரண ஈஸியா புரிஞ்சுக்கிற ஒரு அறிவு இருந்தா போதும், சிம்பிளா. இதுக்கு வந்து காடு மலை கடும் தவம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி ஐயா புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பாதையில வந்து இன்னைக்கு நம்ம குரூப்ல எத்தனையோ பேர் புரிஞ்சு ரொம்ப தெளிவாகவும் நிறைவாகவும் தங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த ஞானம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை, அடிப்படையா இருந்தாதான் அவன் வாழ்க்கையே அவன் வந்து வாழவே முடியும். நம்மளையே நம்ம பிரிச்சு பார்த்தா புரிதலுக்கு முன் புரிதலுக்கு பின் அப்படின்னு நீங்க பிரிச்சு பாருங்க. ஞானம் ஏன் தேவைங்கிறதுக்கு விட புரிதலுக்கு பின் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். எவ்வளவு அர்த்தமற்ற நம்மள நாமளே நொந்து எத்தனையோ விஷயங்கள் புரிதலுக்கு முன்ன செஞ்சிருப்போம். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பா வேடிக்கையா கூட இருக்கும். இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு இருந்திருக்கோமே. இப்ப நீங்க திரும்ப நினைச்சு பாத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப நீங்க அந்த அளவுக்கு மாடிபிகேஷன் ஆகி நீங்க வெளியே வந்துட்டீங்க. அந்த மாதிரி இது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான விஷயம். இந்த ஞானங்கிற, அதாவது இந்த புரிதல்ங்கிற ஒண்ணு வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க போராடக்கூடாது, அவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். ஏன்னா இங்க வெளிப்படுறதுங்கிறது ஒரு இயந்திர கதியான இயக்கத்துல நமக்கு என்ன வேலை இருக்குன்னா எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான். மனசுல வர்ற எண்ணம் உணர்வு சம்பந்தமா நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அதை வந்து வெளிப்புற செயலுக்கு தூண்டுதலா எடுத்து வேணா பயன்படுத்திக்கலாம், வேணானா விட்டுறலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்லு பாருங்க, நம்ம கட்டுப்பாடு இல்லாம தானா வந்தா தாட், வந்த தாட்ல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் திங்கிங். யார் இந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க சொல்லுங்க? இதுவரையிலும் எந்த ஆன்மீக அமைப்புல எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லப்படல. இவ்வளவு சிம்பிளா சயின்டிபிக்கா எளிமையான அப்ரோச்சா கொடுத்துருக்கிறாரு பகவத் ஐயா. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து லகுவா இருக்கும். அதாவது வந்துன்னா லகுவா இருக்குங்கிறத விட ஒரு முழுமையா இருக்கும். நமக்கு வந்து வாழ்க்கையே வந்து நம்ம வந்து பிறந்ததே வேஸ்ட்னு நினைக்கிறது போய் வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அர்த்தமுடையதான் மாறும். இப்ப வந்து முதல்ல நீங்க வந்து நம்மளுடைய நாம நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் நம்மளுடைய லிமிட் என்ன, நம்மளால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நாம வந்து மத்தவங்களுக்கு அடுத்தது தான் நெக்ஸ்டே வரும். நமக்கு வெளியில வந்து குடும்பம், தொழில், சமுதாயத்துல நாம ஈடுபடுறது எல்லாமே அதை வந்து அடுத்த கட்டம். இது எல்லாமே புறம்தான். இந்த புறத்துல முதல்ல வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். வந்த பிறகு வெளியில நம்மளால என்ன செய்ய முடியும், ஒண்ணுல ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க வந்து பிசிக்கல் மென்டல் ரெண்டு விஷயத்த யோசிக்கணும். மென்டல்ங்கிறது நீங்க அகம் சம்பந்தப்பட்டது, பிசிக்கல்ங்கிறது செயல் சம்பந்தப்பட்டது. இப்ப வந்து நம்ம வந்து நீங்க மென்டலா எவ்வளவு யோசிச்சாலும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா பிசிக்கலா செயல்படுறது தான் உங்களை சார்ந்து உங்களுக்கு தெரியும். அதனால என்னன்னா செயல் மட்டும்தான் நம்மளை வந்து சரிப்படுத்துற ஒரு விஷயம். நீங்க உங்களுக்குள்ளேயே எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துட போறது இல்லை. செயல் ரீதியான மாற்றம் ஒண்ணுதான் மாற்றமே. அதனால நாம வந்து இப்ப ரெண்டா பிரிச்சதுனால எந்த ஒரு பிரச்சனை, ஈவன் தோ நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் சந்திச்சா கூட அதை வந்து நம்மளே கிளாசிஃபை பண்ணிக்கலாம். இதுல அகப்பகுதி எது, புறப்பகுதி எது, இதுல எந்தெந்த பகுதிக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும், இதுல எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை. ரெண்டா பிரிச்சுட்டு மனம் சம்பந்தப்பட்ட பகுதிகள், செயல் சம்பந்தப்பட்ட பகுதிகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா செயல் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். மனசை வந்து தேவையில்லாத இடத்துல செயல தேவை இடத்துல சும்மா விட்டா போதும், நேச்சுரலாவே அது அமைதி ஆயிடும். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்ட போது நாம வந்து இந்த மாதிரி புரிந்த மனித குலம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபிச்சமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழும். ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுலாம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம இயற்கை வளம் வந்து பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்குது, ஆனா வந்து ஒரு இடத்துல அதிகமா இருக்குது, ஒரு இடத்துல ஷார்டேஜா இருக்குது. இது அவங்கவங்க ஒரு போராட்டமா எடுத்து சண்டை பண்ணிட்டு தான் இவங்ககிட்ட இருந்து அவங்க தராம, அவங்ககிட்ட இருந்து இவங்க தராம இப்படி போராடிட்டு இருக்காங்க.
இதுக்கெல்லாம் வந்து அறிவு பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா டோட்டலா ஒரு எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழ்ற மாதிரியான ஒரு மனநிலைங்கிறது எளிமையா வந்துடும். இதுக்கு நான் ஒரே ஒரு கதை சொல்லிக்க விரும்புறேன். இந்த கதையில நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அசுரர்கள் தேவர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. என்ன கேக்குறாங்க, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஒரு மண்டபம் மாதிரி. அங்க வந்து நிறைய உணவு பதார்த்தங்கள் வந்து ஃபுல்லா அடிகுவேட் பண்ணி அந்த ஹாலுக்குள்ள அசுரர்கள் ஒரு 100 பேர் அனுப்புறாங்க. ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த கை இருக்குது இல்லையா, இந்த கையில வந்து இங்க ஒரு தப்ப வச்சு ரெண்டு பக்கமும் கட்டிடுவாங்க. கையை வந்து இப்படி இங்க மடக்க முடியாது, இப்படி மடக்கி இப்படி சாப்பிட முடியாது, இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு கட்டி விட்டுருவாங்க. இப்படி வச்சு உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க. நீங்க எல்லாம் எடுத்து என்னங்கிறாங்க, உங்களுக்கு பாருங்க இங்க ஒரு 100 பதார்த்தத்துக்கு மேல வச்சிருக்கு, நீங்க எதை வேணாலும் எடுத்து சாப்பிடலாங்கிறாங்க. இப்படி நீங்க கை இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தா என்னத்து சாப்பிட முடியும், ஒரு பொருள் எடுக்கிறாங்க வாய்கிட்ட கொண்டு போக முடியல, என்ன பண்றாங்க, தூக்கி போட்டு அண்ணாந்து கேட்ச் பிடிக்கிறது, அது கீழே சிந்துறது, அந்த ஹால் பூரா கன்றாவியா கச்ச கச்சன்னு ஆயிடுது. ஒருத்தனால கூட ஒண்ணு கூட ஒரு நிறைவா சாப்பிட்ட மாதிரி யாராலையுமே இல்லை. பொருள் வேஸ்ட் ஆனது 95%, 5% கூட நிறைவா யாரும் சாப்பிட்ட மாதிரி இல்லை. இதுதான் வந்து அசுரர்கள் யூஸ் பண்ண மெத்தட், அவங்களுடைய செயல்பாடு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஹால், அதே 100 பிளேட் உணவு பதார்த்தங்கள், தேவர்கள் 100 பேர் அனுப்புறாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி கை கட்டப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் இதே மெத்தடு தான், உள்ள விடுறாங்க. போனே இவங்க என்ன பண்றாங்க, அவங்க இப்படி வச்சு கண்டிப்பா வாய்ப்புள்ள கொண்டு வர முடியாதுங்கிறத உணர்ந்துடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர் கூட்டுறாரு, அவரு இவரு கூட்டுறாரு, ஒரு பொருள் கூட வீணாகல, எல்லாரும் எல்லா பொருளும் சுவைச்சி மகிழ்ந்து நிறைவா சாப்பிடுறாங்க. 100 பேரும், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை எப்படி கொடுத்ததுன்னா, நீ ஒண்ணு கொடுக்கணும் உனக்கு ஒண்ணு வரணும், இப்படிதான் இயற்கையோட அமைப்பே இருக்குது. இதை நம்ம புரிஞ்சு, அதாவது நீங்க பணமே வச்சிருந்தாலும் எல்லா பொருளும் எல்லாரும் சிச்சிட முடியாது, ஒருத்தர் இன்னொருத்தருடைய உழைப்பு நம்ம நம்பிதான், அவங்களுடைய உழைப்புலதான் நம்ம வாழ்றதுக்கான வாய்ப்புலதான் நம்மளை உருவாக்கிருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா ஆழமா இருக்கிறது இந்த ஞான புரிதல். இதை நம்ம வந்து பல்வேறு வகுப்புல பல்வேறு கிளாஸ்ல வெவ்வேறு கோணத்துல இதை நம்ம பேசியிருக்கோம். அதனால ஞானம் என்பது மனித குலத்தின் அடிப்படையான தேவை, பர்த் ரைட்ஸ். அதை வந்து மிக 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 எளிமைப்படுத்திருக்கிறாரு பகவத் ஐயா தன்னுடைய 40 ஆண்டு கால கடுமையான முயற்சியினால. இதில் நம்ம என்னன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நாம பயன்படுத்தி நாம ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழும்போதுதான் நாமளே ஒருத்தருக்கு ஒரு ரோல் மாடல் ஆயிடுவோம், நம்மளை பார்த்து பலரும் மாறதுக்கான வாய்ப்பா இருக்கணும். அதனால பகவத் மிஷன் குடும்பத்துல நீங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்குங்க. உங்களை பார்த்து அவங்கவங்க என்னன்னு கேட்கும்போது நீங்க சொல்லும் போது அதுக்கு வேல்யூட்டி இன்னும் பல மடங்கு உயரும். அதனால நீங்களே ஒரு ரோல் மாடலா இருந்து சமுதாயத்துல ஒரு பொறுப்பா இருந்து இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்ல, யாரும் சிரமப்படுத்திக்கணும், அவங்கவங்க தகுதியில என்ன முடியுமோ சாத்திய சிந்தனைய கையில் எடுத்து செயல்பட தொடங்கணும்னா மாற்றம் என்பது நிச்சயமா வெகு விரைவில் அதுக்கு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பாபுலால் ஐயா எத்தனை பேர் வந்து எதையுமே எதிர்பார்க்கல, அவங்கவுங்க முயற்சினால இன்னைக்கு நாம வந்து யூடியூப்ல 10,000 பேரை வந்து ரீச் அவுட் பண்ணிருக்கோம். இது வந்து பெரிய விஷயம். இதுக்கு நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்றாங்க, நாம அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒருத்தர் ஒருத்தர் வாய் மூலியமா சொல்லியே இதுக்கெல்லாம் எத்தனை பேருடைய டெய்லி பாக்குறது இந்த கான்டாக்ட்லயே நம்ம வந்து 10,000 வந்துட்டோம். இது என்னன்னு சொல்றேன்னா, இந்த 10,000 வந்து 100,000 to 1,000,000 விரியணும். அதாவது ஒரு அந்த அளவுக்கு வந்து இதனுடைய ஸ்ப்ரெட்டிங் போக போகத்தான் சமுதாயத்துல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை பத்தி சொல்லி அவங்களே இந்த இதுல வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. எல்லாருமே சரியான விடை தெரியாம இயங்கிதான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் விசாரிச்சதெல்லாம் மன துன்பம் இல்லாதவங்க யாருமே இல்லை, எல்லாருமே அவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தா எளிமையா இந்த புரிதல்ங்கிறத வந்து நம்ம பகவத் ஐயா கொடுத்துருக்காங்க. அத பல்வேறு வகையில புத்தகம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் ஜூம் மீட்டிங் வழியாகவும் எல்லா வகையிலையும் கொடுக்கறோம்.
அதை நாம பயன்படுத்தி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கும்படி அன்போடு சேர்த்துக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிற டாக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு இதை நம்ம பேசியிருக்கிறோம். ஃபர்தரா இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் கொஞ்சம் பிரேக் வரட்டும். சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கொஞ்சம் கேட்கலாம் சார். மத்தியில கால் வந்தது. பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல. அதான் சரி சார், கேள்விகள் கேட்கணுமா? கேள்வி யாராவது யாராவது கேட்கணும்னா கேட்க சொல்லுங்க சார், அவ்வளவுதான். ஸோ ஐயா வந்து இவ்வளவு நேரம் நல்லா தரவா விளக்கமா சொன்னாங்க. ஸோ இது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ப்ளீஸ் ஆன்சர் ஐஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜ் ரேகா அவங்க வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் ரேகா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஓகே, இது இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். ஸோ இது வரைக்கும் ஆமா, இது இது நான் கொஞ்சம் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு ஒரு மாசமா இதை கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ஒரு 6-7 வருஷமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இந்த லாக்டவுன்னால இந்த முகாம் எல்லாம் மூடிருப்பீங்கன்னு தெரியும், நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துப்பீங்களா இந்த இதுல வாட்ஸ்அப் குரூப்ல? ரெண்டாவது, இப்போ லேட்டஸ்டா ஒரு மணி ஐயர் அப்படின்னு ஒருத்தரோட கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வயசானவர், ரொம்ப அந்த மாதிரி அனுபவங்கள்ல பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஞானத்தை பத்தி சொல்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு இன்னும் அறிவு இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ரைட்டுமா, இப்ப நீங்க வந்து நீங்க குரூப்ல இணைஞ்சிருக்கீங்களா? ஆமா, குரூப்ல இருக்கிறதுனால தான் என்னால அந்த அந்த ஐயாவோட இது பார்க்க முடிஞ்சது. அதுலயே வந்து கேம்ப் நடக்கும்போதுக்கான விவரம் உங்களுக்கு சொல்லிடுவாங்கம்மா. ஓகே ஓகே, நீங்க யூடியூப்ல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஐயாவது ஞான முகாம் இந்த மாதிரி சிறப்பு வீடியோ எல்லாமே இருக்குதுமா. நீங்க எதை வேணா பாக்கலாம். நீங்க பகவத் பாத்துங்கிற யூடியூப் லிங்க் போய் நீங்க பாக்குறதுன்னா உங்களை எல்லாமே பார்க்க முடியும். நீங்க அதுல சப்ஸ்கிரைப் ஆயிக்கீங்க, அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்துரும். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், பண்ணிருக்கேன். இன்னும் நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கீங்க. நான் இன்னும் இல்ல இல்லமா, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இதுல கேக்குறது ரொம்ப உங்களுக்கு எளிமையா புரியுதாம்மா? பேசுறதெல்லாம் புரியுது இல்லம்மா? எளிமையா பேசுறதெல்லாம் புரியுது, ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த எண்ணங்களோட நிறைய போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கு. ஏதாவது நான் என் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னா கோவப்படக்கூடாதுனாலும் கோவம் வருது. சோ எதிர்த்து பேச அதுல எனக்கே புரியுது, எதிர்நீச்சல் போட ட்ரை பண்றேன்னு. இன்னும் கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிறேன், ஏன்னா என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டுல என் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், திட்டுறேன். சோ அப்பெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ நேச்சுரலா வர்றது நேச்சுரலா வரட்டுமே, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன, நம்ம உங்களை அறியாம எது வந்தாலும் ரைட்டுமா? ஓகே, அதாவது உங்க பேர் என்ன சொன்னீங்க? தெரியலையா? அதுதான் எனக்கு புரியல. அதாவது எனக்கு நான் என்னோட கண்ட்ரோல் இல்லாம எதையோ யோசிச்சுட்டே இருக்கேன். பட் யோசிக்கிறேன்றதும் எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அன்வான்டா நிறைய தாட்ஸ் அடுத்தடுத்து. ஓகே, இங்க உட்காந்துட்டு எனக்கு கிளாஸ் எடுக்கணும், ப்ரிப்பரேஷன் பண்ணும், அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கேனே தவிர அதனால நிறுத்த முடியல. இல்ல அதாவது நீங்க வந்து கண்ட்ரோல் இல்லங்கறதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தாட் வர்றது வந்து நம்ம கையிலே கிடையாது இல்லம்மா, அது வந்து நேச்சுரல் ஃபங்க்ஷன். அப்ப இதுல திங்கிங் எது? இதுல திங்கிங்ன்றது எது? நான் எடுத்து நினைச்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது இல்லமா, அதுக்கு பேரு திங்கிங். அதாவது உங்களுடைய அன்கான்ஷியஸ் பார்ட்ல இருந்து வர்றது, அதாவது உங்களுடைய எஃபோர்ட் இல்லாம வர்றதுக்கு பேரு தாட்டுமா? புரியுதுங்களா? நீங்க முயற்சி பண்ணாம நீங்க பாட்டு இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ வருது இல்ல, அதுக்கு பேரு தாட்டு. நீங்க முயற்சி பண்ணியா கொண்டு வரீங்க? எனக்கு 24 hours எனக்கு இதான் வந்துட்டே தான இருக்கு.
வரத்தான் செய்யும். ஏதாவது ஓகே, அதாவது என்ன சொல்றேன்னா வர்றது வந்து நேச்சர். நாம என்ன சொல்றேன்னா வெளியில உங்களுக்கு வந்து ஒர்க்குக்கு எக்ஸ்கியூட் பண்ணுன்னா அதை வந்து திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுட்டீங்கன்னா போதும் அது பாட்டுக்கு அதுவோ போயிடும். ஒரு தாட்டா வருது தொடர்ந்து தாட்டு மாறிட்டே இருக்கா இல்லையா? மாறிட்டு இருக்கு கண்டிப்பா. ஒரு ஒன்னும் அன்ரிலேட்டடா இருக்கு, சம்திங் ஏதோ ஒன்னு வந்துட்டே இருக்கு. தாட் அண்ட் திங்கிங் ஒரு சின்ன புக் இருக்குமா, அது முதல்ல படிச்சு பாருங்க. நான் படிச்சேன், அது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு இல்ல படிச்சேன் நான் அந்த நெட்ல டவுன்லோட் பண்ணி படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மத்த புக்குக்கு இனிமேதான் இந்த முகாம் கிடைச்சதுன்னா வரணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. கடவுள் அனுகிரகம் இருந்தா அது கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. அது அது நான் என்னோட அட்ரஸ் இந்த குரூப்ல போட்டுட்டுமா, எனக்கு அனுப்பி விடுவீங்களா? இல்லனா பாருங்க நம்ம நம்பருக்கு எப்படி கிடைக்கும், எங்க நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சினோட உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் நாங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த சார் உத்ர பாபுலால் ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு தேங்க்ஸ். அதாவது நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, உங்க அட்ரஸ் டீடைல் போட்டு கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு ஒரு புக்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. நாங்க வந்து தாட் அண்ட் திங்கிங், கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, இன்னொன்னு வந்து இந்த ஞான விடுதலை, இந்த அடிப்படையா இந்த ஒரு ரெண்டு மூணு நூல் வாங்கிக்கிங்க. இது ஒரு ரெண்டு தடவை ரீடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது பேசிக்கா புரிஞ்சிடும். அப்புறம் இது சம்பந்தமான வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம், நீங்க அதை பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருவீங்க. ரொம்ப தேங்க்ஸ், இது எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது, தேங்க் யூ சோ மச். நம்ம ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, ஒரு ஒரு படிப்புமே இல்லாதவங்களே வந்திருக்காங்க, அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அதை அவ்வளவு எளிமைப்படுத்திக்கிறாங்க ஐயா, நீங்க ஈஸியா வந்துடலாம். படிப்பு இல்லாம இருந்தா எனக்கு இன்னும் பெட்டரா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், படிப்பு இருக்கிறதுனால தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். Thank you so much. Thank you. So, நன்றி ரேகா, உங்களை நான் மீட் பண்றேன். Next is Venkatesan, Nigeria. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சுட்டு உட்காந்துங்க. படிக்காம இருந்தா நல்லா தெளிவு கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஐயா ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா என்னன்னா, அதாவது பர்த் ரைட், அதாவது நம்மளுடைய பிறப்பினுடைய சுதந்திரம், பிறப்பினுடைய உரிமை அப்படின்னுங்கிற வார்த்தையை சொன்னீங்க. இது எந்த வேறு ஆன்மீக, நானும் எத்தனையோ ஆன்மீக எந்த முகாமெலாம் அட்டன் பண்ணது இல்லை, ஏகப்பட்ட ஆன்மீக பாதையில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருடைய புத்தகங்கள், பர்டிகுலரா இங்கிலீஷ் ஆங்கில இதுல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட புத்தகங்கள்லாம் நிறைய நான் படிச்சிருக்கேன். அந்த இதுல பார்க்கும்போது இது நம்மளுடைய பிறப்பினுடைய உரிமை, நம்மளுடைய அந்த நேச்சுரலான ஸ்டேட் நமக்குள்ளதான். ரெண்டு விஷயம் அங்க ஐயா, ஒன்னு வந்து நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டு நமக்கு சுதந்திரமானது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸோ இதை யாருமே சொல்லலை. அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்த் ரைட்டு அப்படிங்கிற விஷயத்தையும் யாரும் சொல்லலை. ஸோ இந்த ரெண்டு விஷயமும், இந்த ரெண்டு விஷயத்துல ஐயாவுடைய கோணம், ஐயாவுடைய அந்த புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வெளி உலகத்துக்கு மனித சமுதாயத்துக்கு சொல்லி கொண்டு போனதுல வந்து அவர் ஐயா வந்து டோட்டலி எல்லா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கிறவங்களை விட ஐயா வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை வந்து இந்த ரெண்டு விஷயத்துல புரிஞ்சிருக்காரு ஐயா. ஸோ அது ஈஸியா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அமையும். ரொம்ப ஐயாவுக்கும் நன்றி, நம்ம இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. என்னோட ஆசை என்னன்னா, இது உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் போய் சீக்கிரமா போய் சேரணுங்கிறது, அது இறைவனோட இயற்கை கிட்ட விட்டுருவோம், அது கொண்டு போய் சேர்க்கட்டும். ஐயா மாதிரி எளிமைப்படுத்துறவர் யாருமே கிடையாதுங்க, அவ்வளவு சிம்பிள் பண்ணிருக்கிறாங்க. இதுவரையிலும் ஆன்மீகத்துல வந்த அத்தனையில இருந்துமே ரொம்ப 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 எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் அந்த ஒரு ஈஸியா அணுக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு எளிமைப்படுத்துறது பகவத்தையா மட்டும்தான். அதனால இங்க வந்து திறந்த மனம் மட்டும் இருந்தா போதும், ஈஸியா இந்த விஷயத்த வந்து எளிமையா புரிஞ்சுக்கணும். நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? சுந்தரமூர்த்தி அன்மியூட் பண்றேன், பேசுங்க பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் பேசுங்க. உங்களுக்கு வாய்ஸ் வரலீங்களே, கேக்குதுங்களா? நன்றிங்க. நெட்லதான் ஐயாவுடைய பகத் ஐயாவுடைய புக்கெல்லாம் படிச்சேன்.
சரவணன் ஐயாவை தான் தொடர்பு கொண்டு பேசி நம்ம புக்ல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவருக்கு கொடுத்தேன். அவர் உடனே குரூப்ல சேர்த்தாரு. அவர் அந்த புக்குக்காக ஒரு 1,050 வந்து நேத்து தான் அனுப்பிச்சிருக்கேன். சரி, உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஜூம் மீட்டிங் ரெகுலரா அட்டெண்ட் பண்றேங்க, ரொம்ப ஒரு நல்லா நிறைவா இருக்குது. கருத்துக்கள் நல்லா இருக்குல்லையா? சரியா, எளிமையா புரியுது இல்ல? எனக்கு புரியுது ஐயா. இந்த வீடியோ லிங்க் மட்டும் கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சா நல்லா இருக்குங்க. நீங்க குரூப்ல இருக்கீங்களா இல்லையா? குரூப்ல இருக்கறங்க ஐயா. அதுலயே வருமே டெய்லி. சரிங்க, அது வருதுங்க. அதுல நீங்க பாருங்க, டெய்லியும் ஜூம் மீட்டிங் ஐடி வந்துரும். நீங்க அதுல போனீங்கன்னா அப்படியே போயிடலாம். சரிங்க. அதே மாதிரி பாபுலால் ஐயாக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப பொறுமையா எல்லாத்துக்கும் இது பண்ணி பதில் சொல்லி ஆர்கனைஸ் பண்றாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி வெரி மச். நெக்ஸ்ட், வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? நடராஜன் ஃப்ரம் துபாய் பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நான் தான் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பேசுங்க சிஸ்டர். இப்ப பேசினப்போ அவங்க கேட்டாங்க ஷேரிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, மத்த அனுபவத்தை சொன்னா நல்லா இருக்கும். மத்தவங்க அனுபவத்தை சொன்னா நல்லா இருக்கும். நடராஜன் சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். சரி சார், அதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு என்ன சொல்ற, அதாவது நான் ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கிறப்ப எனக்கு இது ஒண்ணுமே புரியல சார். நான் நிறைய தேடல் இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க மனசுன்னா மனசை வச்சுட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னா நிறைய படிச்ச இடத்துல சொல்ற இடத்துல அதான் சொல்லுவாங்க. மனசை வச்சுட்டு உலக தேடலாம் அதுல என்னமும் சொல்லுவாங்களே ஒழிய, ஆனா மனசுன்னா என்ன அப்படின்னு பேசிக்கா யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னோட சந்தேகமே அதுதான், மனசுன்னா என்ன? எனக்கு 5 புலன்கள் இருக்கு, அது தெரியும். அது என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரியும், ஆனா மனசுன்னா என்ன, அது எங்க வேலை செய்யுது, இது எனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் என்னோட கேள்வியாவே இருந்தது ஆரம்பத்துல. அதை தேடித்தான் நான் சுத்திட்டு இருக்கிறப்ப பல வருஷமாவே இருக்காம நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், சுத்தி இருக்கிறேன். அதெல்லாம் சுத்தினதுலதான் கடைசியில எனக்கு ஐயாவோட இந்த புத்தகம் கிடைச்சது. அதுல படிக்கிறப்ப தான் எனக்கு அந்த ஐயாவோட ஒரு வரிதான் எனக்கு அந்த அந்த ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அந்த மனசுன்றது எங்கே வேலை செய்யுது அப்படின்னு சொல்றப்ப அவங்க அதான் எனக்கு அந்த கேள்வியில வந்த பதில் வந்தது, மனசுன்றது உங்க நரம்பு மண்டலத்துல ஒரு உணர்ச்சிகளா மாறி வேலை செய்யுது, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும் மனச அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஞான விடுதலை ரசாயன மாற்றங்கள், அந்த ரசாயன மாற்றங்களா தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும், அப்படித்தான் மனசு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதுலதான் எனக்கு கிளிக் ஆச்சு. இப்படி சொல்லியிருக்காரு ரைட்டு, இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி என் மனசு திரும்ப அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஏற்கனவே நிறைய ஆட்டோ சசன் அந்த சசன் இந்த சசன் எல்லாம் பண்ணிருக்கிறோம் இல்லையா, நிறைய பண்ணிருக்கிறோம். அது மாதிரி வர்றப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா தனியா ரூம்ல உட்காந்துட்டு வேற எதுவுமே செய்யல, தனியா ரூம்ல உட்காந்துட்டு நானா ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு பெரிய உயர்ந்த ஒரு கட்டடத்துக்கு மாடியில போறேன். மாடியில போய் நின்றுட்டு அங்க இருந்து நம்ம இதை எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அங்க போய் நின்னுட்டு அங்க இருந்து இங்க இருந்து சப்போஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிற சமயத்திலேயே கைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம உட்காந்துதான் இருக்கிறோம் ரூம்குள்ள உட்காந்து இருந்தேன். நான் இப்போ உட்காந்துட்டு இது மாதிரி கற்பனை கண்ணை மூடிட்டு நம்ம கற்பனை பண்ணி பாக்குறோம். கற்பனை பண்ணி பார்த்துட்டு மேல உயர்ந்த ஒரு கட்டத்துல இருக்கிறோம், எட்ஜ்ல போயிட்டோம். எட்ஜ்ல போயிட்டு கீழே ஸ்லிப் ஆயிட்டோம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறப்பவே ஆட்டோமேட்டிக்கா கைகள்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி செவரிங் ஆகுது, எல்லாமே இப்ப நடக்குது ஆட்டோமேட்டிக்கா. மனசுக்குள்ள நினைக்கிறது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து பிராக்டிக்கலா நான் பார்த்தேன் அதை. அப்ப அந்த வரி உண்மைதானே, அது அதுலதான் எனக்கு ரொம்பவே அது இம்ப்ரெஷன் ஆச்சு. அது வந்து அதுக்கப்புறம் ஐயா பேசுறது என்ன நீங்க பேசுறது இல்லாம கேக்குறப்ப இதுல வந்து அதாவது தெரியும்னா தெரியும், அவர் ஐயாட்ட வந்தது எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த கூசமா சொல்லிடுவாரு. ஆனா மத்த யாருக்கிட்டையும் கேக்குறப்பெல்லாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க, அது அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்மள குழப்பி விட்டுருவாங்க. வல்லுநர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட
எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கு சார், சொல்லலாம். அந்த சிஸ்டருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார். நன்றி. இப்ராஹிம் காதர் இப்ராஹிம் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மலேசியா பாபுலால் வாங்க. மலேசியா இப்ராஹிம் பேசுங்க. ரொம்ப நாளாச்சு பேசி. ஆனா வந்து ஐயா சரவண ஐயா கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு புரிதலுக்கு. அந்த இது இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு வந்து கேக்குறதுக்கு வந்து அப்படியே இன்பமா இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஒவ்வொரு பேச்சுகளும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. உலகத்துல யாருமே எந்த மகான் எந்த ஞானி யாரும் எதுவும் யாருமே சொல்லாத ஒரு இதை நம்ம பகவத் ஐயா நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே நான்லாம் வந்து பாருங்களா விளங்காத்தனமா வந்து இந்த மாதிரி மனசை பத்தி மனம்டா என்னங்கிறத பத்தியே தெரியாம நீங்க கொஞ்சம் முந்தி சரவணன் ஐயா சொன்னேன்ல இந்த இந்த புரிதல்லாம் நான் புரிதலுக்கு முன்பு புரிதலுக்கு பின்புங்கிற மாதிரி புரிதலுக்கு முன்பு நம்ம வந்து என்னதான் நம்ம ஒண்ணுமே இல்லை மனசுண்டா என்ன மனம்டா என்னண்டே ஒண்ணுமே தெரியாது. மனதோட போராட்டிக்கிட்டு தான் மன கடைசியில மனநோயாளியா போய் மன மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு போய் இப்ப புரிதல்னால வந்து நான் மாத்திரையே சாப்பிடுறது இல்லை சார். நீங்களே ஒரு பெரிய உதாரணம் தான். உங்களே சொல்லிடலாம்ல, புரிதலுக்கு ஏகப்பட்ட மாத்திரை மனக்குழப்பம், புரிதலுக்கு மாத்திரை நீக்கம் அமைதினு சொல்லிடலாம்ல. அமைதி பாருங்க, அது எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இது. நான் வந்து திடீர்னு எனக்கு இந்த இப்படி ஒரு யூடியூப்ல நான் போய் பார்த்து அது முத முதல்ல அந்த அவரு அக்யூலர் அவரு உமர் ஃபாரூக்குடைய வீடியோ இதுலதான் பார்த்தேன். அவர் தான் வந்து இந்த பாகவத் முகாம்ல வந்து பேச அவர் பேசுவார் தானே சார்? ஆமா பேசுவாங்க. அவர் வந்து ஒரு தடவை பேசினாரு. அப்ப அதுல இருந்துதான் வந்து அப்ப வந்து அவங்க வந்து பாகவத் ஐயா இப்படித்தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னதான் அதோடதான் பாகவத் ஐயாவுடைய பேச்சு அந்த யூடியூப் எல்லாம் கேட்க கேட்டோன்னு ஆஹா இங்கிலே இருக்கு விஷயம், நமக்கு இங்கிலே இருக்கு, நமக்கு நம்ம இது நமக்கு தேவையான விஷயம் கீழே இருக்கு அப்படின்றத எனக்கு நான் உணர்ந்தேன். அதுல இருந்து நான் புடிச்சுக்கிட்டேன். நான் டெய்லி வந்து ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிடுவேன். பேசாட்டி கூட கண்டிப்பா கேட்பேன், யூடியூப் கேட்பேன், உங்க பேச்சு உங்களுடைய இது எல்லாமே நான் கண்டிப்பா விடாம கேட்பேன். இன்னைக்கு வந்து உங்களுடைய பேச்சு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றி. சரி நன்றி இப்ராஹிம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றாங்கல்ல, அதுல புத்தி இருக்குல்ல புத்தி இன்டெலெக்ட் பார்ட், இன்டெலெக்ட் பார்ட்டை வந்து நம்ம அனுபவம்னு எடுத்துக்கலாமா? இன்டெலெக்ட் பார்ட்ன்றதே ஒரு அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இன்டெலெக்ட் பார்ட்ன்றது அனுபவம்னு எடுப்பீங்களா? அனுபவங்கிறது மெமரி தானே, பழசு தானே சொல்றீங்க, எதை சொல்றீங்க? இல்லை இன்டெலெக்ட் பார்ட் நம்ம உணர்றது எல்லாமே அனுபவம்னு சொல்லி எடுத்துக்கலாமா? மனோ ரீதியாக உணர்றதெல்லாம் அனுபவம் தான். இப்ப அப்புறம் வந்து ஐயா வந்து நம்ம செயலையே தியானமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா. அப்ப நம்ம தனியா வந்து தியானம்னு பண்ண தேவையில்ல, நம்ம செய்யக்கூடிய செயலையே வந்து செயல் எல்லாமே தியானம் தான். முழு கவனத்தோட நம்ம அதை செஞ்சோம்னா போதும். வந்து செய்யற செயலோட ஒன்றி உங்க கவனத்தை முழுசா அதனோட இணைச்சு செஞ்சீங்கன்னா அதுதான் தியானம், வேற ஒண்ணுமே இல்ல. தனியா நம்ம எதுவும் தியானம்னு பண்ண தேவையில்லை, தனியா அதுக்காக ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அப்புறம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. நீங்க ஒரு வீடியோல புரிதலுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றம் சொல்லி பேசியிருந்தீங்க, அது பார்த்தேன். புரிதலுக்கு பின் ஏற்பட்ட மாற்றங்கள் கொஞ்சம் சொன்னீங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி நடந்துக்கணும் புறத்துல அப்படின்னு சொல்லி
இல்ல அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்றோம். இது என்னதான் அதாவது புரிதலுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது என்னன்னா நான் இன்னொன்னு கூட எங்க ஒய்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒன்னு சொல்லியிருந்தேன். ஆமா 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 சொல்லியிருந்தீங்க கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. அதான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அப்புறம் இன்னும் நிறைய பழைய வீடியோக்குள்ள நிறைய அதுல நம்ம சொல்லியிருக்கிறோமே. என்னன்னு கேட்டீங்கன்னா சார் புரிதலுக்கு பிறகு என்னன்னா இப்ப வந்து நீங்க வந்து கார் டிரைவ் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்க. நான் வந்து பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிறாள்னா டிரைவ் பண்ற உங்களுக்கு தான் எந்த காருக்கு முன்னாடி போகணும் எப்படி போகணும் எவ்வளவு ஸ்பீடு போகணும் முடிவு பண்றது நீங்க. நான் சொல்றது என்னுடைய ஒரு ஐடியா நான் எப்படி எல்லாம் பார்த்து வந்தாங்கிறத உங்களுக்கு சொல்றேன். உங்க லைஃப்ல நீங்க தான் வந்து எப்படி அத நான் சொல்றது ஒரு கைடன்ஸ் மாதிரி வச்சுக்கீங்க. அப்படியே தான் அது நடக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க தனி டிரைவிங் தான் சார். கார் டிரைவிங் தனித்தனி தானே அவங்கவுங்க டிரைவ் பண்ணதானே. நான் வந்து பக்க சீட்ல உட்காந்துட்டு என்ன அழுத்தத்துனால அதுல எந்த பிரயோஜனமும் மாற போறது நீங்க தான் ஓட்டுறவங்க. புரியுதுங்களா? ஏன்னா அண்டர்ஸ்ட் நீங்க புரிஞ்சு அதாவது நம்ம என்ன இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கு நம்ம இப்படி எல்லாம் இருந்து இப்படி மாறி வந்திருக்கிறோம் நம்ம சொல்ல வரோம். நீங்க வந்து இன்னும் நீங்க ஒண்ணுமே இல்ல சார். நீங்க வந்து ஒவ்வொரு விஷயம் பிரச்சனையை சந்திக்கும் போதும் இதுல வந்து அகப்பகுதி எது புறப்பகுதி எது மனோரீதியான அம்சம் என்ன பிசிக்கலா செயல்பட வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னு நம்மளால ஈஸியா பிரிச்சுக்க முடியுமா பிரிச்சுக்க முடியாதா? நீங்க எந்த பிரச்சனையை சந்திச்சாலும் பிரிச்சுக்க முடியும் பிரிச்சுக்க முடியும் தானே. அதாவது நம்ம சந்திக்கிற பிரச்சனையில நீங்க தலையில சுமக்கிறத விட முதல்ல தரையிறக்கி பிரச்சனையை வச்சுட்டு இதுல மனோரீதியான அம்சம் என்ன செயல்பட வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு பிரிச்சுக்கலாம் தானே. பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய பகுதிக்கு போக்கஸ் கொடுத்து அதுக்கு என்னென்ன ஸ்கோப் பண்றீங்களோ அதை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. மனோரீதியான அம்சத்தை புறக்கணிச்சிருங்க அவ்வளவுதான் சந்திச்சோம். தீய பழக்கத்திலிருந்து விடுபதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க அத நடைமுறைப்படுத்தி பாருங்க நிறைய பேர் அதுல மாறி இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தா பழக்கத்தை தப்புன்னு சொல்ல இது இந்த அணுகுமுறையில நீங்க வந்தீங்கன்னா எளிமையா வந்துடலாம். சரிங்க நன்றி. வேற ஏதாவது டவுட்னாலும் பேசுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. நன்றி மாமத். உங்களை மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ராம்தாஸ் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நம்ம எல்லாரும் புரிதல் அடைஞ்சவங்க எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐயா கூட சொல்லியிருக்காரு ஒரு ரிலாக்ஸேஷனே எதிர்பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் தாண்டனதுதான்ன்றத வந்து நம்ம புரிதல் அடைஞ்சவங்களே அந்த அந்த ரிலாக்ஸேஷன் கோசம் தான் நம்ம கேள்விகளே கேட்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதை பத்தி நீங்க சொல்லலாமே. அதாவதுங்க நம்ம வந்து முத முதல்ல இப்படி தெரியாத போது மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு நேச்சுரலான இயக்கம் புரிஞ்ச உடனே நமக்கு பொறுப்பே எடுக்க வேண்டியது இல்லையானுன்னு நம்ம வந்து அவ்வளவு நாளும் தூக்கிட்டு இருந்த வெயிட்ட கீழே இறக்கி வச்சோன்னா நமக்குள்ள வந்து ஒரு பெரிய தளர்வு நிலை நம்ம கிடைக்குது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இதை நம்ம வந்து ரொம்பவே ஏன்னா இவ்வளவு காலம் தெரியாம தலைமையில வந்து பல குல வெயிட் தூக்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாத்தையும் இறக்கி வச்சோம் நம்ம எதுக்குமே பொறுப்பு இல்ல அப்படின்னு உடனே டோட்டலா ஒரு ஃப்ரீனஸ் ஆயிடுது. புரியுதுங்க. ஆனா இதுல நம்ம உண்மையா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுல வர்ற எண்ணம் உணர்வு சம்பந்தமா நாம எதுவும் செய்ய தேவையில்லைங்கறதுதான் புரிதலை தவிர இந்த ரிலாக்ஸேஷன் முதல்ல ஏற்பட்டதுனால ரிலாக்ஸேஷன் ஆச்சுங்கிறது கரெக்ட். அதாவது ஒரு உதாரணம் சொல்லி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கீங்க. மேட்டூர் டேமே வச்சுக்கீங்க. 120 தண்ணி வந்து ததும்பி நிக்குதுன்னு வச்சுக்கீங்க. இப்ப வந்து எல்லா மதகையும் திறந்து விட்டா தண்ணி எப்படி போகும் வேகமா எவ்வளவு வேகம் போகும் அது உங்களுக்கு தெரியும். வேகமா போகும் ரொம்ப பிரஷர். அந்த மதகோட பேசிக் லெவல் மட்டத்துக்கு தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க. அதாவது மதகோட மட்டும் ஒரு 28 இல்ல 30 அடின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இறங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த போர்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் தண்ணி வர்றதும் போகுதுன்னா இது வர்றதும் போறதும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப மைல்டா தான் இருக்கு. ரொம்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். மத்தபடி வர்றதும் போறதும் கூட தெரியாது. ஆமாங்க ஆமாங்க. ஆனா தேங்கியிருந்த 120 போறதுங்கிறது வேற. அந்த பேஸ் மட்டத்துக்கு வந்த பிறகும் தண்ணி வந்து போயிட்டு இருக்குதுங்கிறது வந்து அவ்வளவு கண்ணுல விசிபிளாவே கூட தெரியாது. ரொம்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் வர்றதும் போறதும் போயிட்டு இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும்.
கண்டுபிடிக்கும் போது நம்ம கிட்ட பல காலமா தேக்கி வச்சிருந்தது புறம் ஓபன் ஆகும் போது ஃபுல்லா போகும்போது நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனந்த நிலை நமக்கு முதல்ல நிலவுது. சரிங்க வரதும் போறதுக்கும் தெரியறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அந்த வித்தியாசம் தான். நல்ல அருமையான பதிலுங்க. நல்லா புரிஞ்சுதுங்க. நன்றிங்க. புரிஞ்சுது. நன்றி. கேள்விகள் ஒண்ணும் இல்லைன்னா நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணலாம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க சரணாணையா? டைம் எப்பாச்சு இல்லைங்க சார், போதும் சார். டைம் ஆயிடுச்சு. ஓகே, இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா பாக்கலாம், பட் யாரும் இல்ல இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபார்மல் க்ளோசிங் போடுறோம். ஓகே, இருக்க சாட்ல ஏதோ ஒரு வந்திருக்கு, ஏதாவது கேள்வி இருக்கும் பாப்பா. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் தேங்க்யூ சோ மச். ஓகே, விக்னேஷ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா போறோம், திரும்ப வந்து நம்மளோட லைஃப்ல பல சேலஞ்சஸ் வருது, அப்புறம் மனசு வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகும், திரும்பவும் வந்து இப்ப வந்து கான்செப்ட் கேட்கற மாதிரி இருக்கும். இந்த லாக்டவுன் டைம்ல நான் வந்து தொடர்ந்து வந்து கேட்டே வந்துட்டு இருக்கேன். இப்ப வந்து எனக்கு வந்து எப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி இந்த மைண்ட் நம்மளுக்கு இல்லையே, நான் ஏன் அப்படின்றது எனக்கு புரியலையா. இதுக்கு நான் வந்து உங்களோட சத்சங்கத்துல கூட கலந்துட்டு இருக்கேன். இப்ப வந்து அந்த கான்செப்ட் வந்து தொடர்ந்து இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இது எப்படி சரி பண்றது? அதாவது இந்த கான்செப்ட்லயே நம்ம தொடர்ந்து இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஒரு விஷயமா இருக்கு. சில நேரம் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. இப்ப இந்த கான்செப்ட் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும் போது எனக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயா ரிலாக்ஸ் போகுது. சில நேரம் அந்த கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம இந்த கான்செப்ட் வந்து தப்பா ஃபாலோ பண்றோமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. புரிதல் எப்பயுமே ஞாபகம் இல்ல அப்படிங்கறத சொல்றீங்களா? எதை சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, புரிதல் வந்து ஞாபகம் இல்லையா, இல்ல நான் தவறா ஃபாலோ பண்றேனா அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல புரிதல்னா நீங்க முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்ல முடியுமா? புரிதல்னா நம்ம வந்து தானா வர்றதா நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல. நமக்கு செயலுக்கு தேவையா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் புரிதல். சரி, ரைட், நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஆமா, நான் ரொம்ப கடமை வந்து ஃபாலோ பண்றேன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரம்ல சில சூழ்நிலையில நம்ம வந்து எண்ணத்தை நம்ம எடுத்து நம்ம சிந்திக்கிறோம். சரி, எண்ணத்தை நம்ம வந்து எடுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம வந்து எடுத்துறோம். அது ஒரு எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்றது தெரியல. அதாவது விக்னேஷ் சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணம் தானா வருது, வந்த எண்ணத்தை உங்களுடைய விக்னேஷ்ங்கிற ஒரு கவனமே இல்லாம கொஞ்ச நேரம் சிந்திச்சிட்டீங்க. புரியுதுங்களா?
சிந்திச்சாலும் சரி தாட் வந்தாலும் சரி திங்க் பண்ணாலும் சரி செயல்பட்டா கூட அது கூட தாட்டுன்னு எடுத்துங்க. எப்ப விக்னேஷ்ங்கிற உங்களுக்கு கவனத்துக்கு வருதோ அதுக்கப்புறமேட்டு நீங்க நிதானத்துக்கு வந்து வெளியில செயல் வேணா செயல்படுத்துங்க, வேணாம்னா சும்மா விட்டுட்டீங்கனாவே போயிடும். இவ்வளவுதான் சிம்பிள். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. புரியுதுங்களா சார் நான் சொல்றது? புரியுது சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே விக்னேஷ், தேங்க்யூ மூட் பண்ணிட்டாங்களே. வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? ஓகே, ஃபார்மல் க்ளோஸ் பண்ணிடலாம். அனைவரின் சார்பாக ஐயா சரவணன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்டாப்.